சகோதரர் சகோதரிகளே, முதலில் உங்கள் பங்கு தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த அழைப்பிற்காக பல ஆண்டுகள் இதுபோன்று பங்கிலே நடக்கின்ற முக்கிய திருப்பலிகளில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை. தனியாக பங்கு தந்தை பெரிய பங்குகளிலே காலை மாலை திருப்பலி, அப்போ நான் ஜோக்காக சொல்லுவேன், காலையும் மாலையும் பூசை, நாள் புற அஹிம்சை, அதனால் என்னால் முடியாதுன்னு. அவை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பது பல ஆண்டுகள் ஆயிற்று. வந்தவனை பார்த்தா எல்லாம் ஏறக்குறைய தெரிந்த முகங்கள். தெரிந்த முகங்கள் மட்டும் இல்லை, ஒரு பிள்ளை, ஃபாதர் நீங்கள் தான் ஃபாதர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் ஃபாதர் எனக்கு புது நன்மையும் கொடுக்கணும், நாங்கள் இந்த பங்கு தான் பங்கு தந்தைகிட்ட நாங்கள் கேட்குறோம் தாராளமாக. புது நன்மை வாங்க பிள்ளைங்க அழகிய இளம் பெண்ணோட வந்தது, கையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துச்சு. ஏய், என்ன அது, எனக்கு தெரியலையா, என் பிள்ளை இல்லை ஃபாதர், எங்கள் அக்கா பிள்ளை. வெரி குட், பிள்ளைகள் வளர்கின்றன. இன்னொரு பையன் யூனிஃபார்மில் பார்த்தேன், ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்தேன், அவன் வளர்ந்து இப்போ ஒரு டாக்டர் ஆகிட்டான். ஃபாதர் நான் டாக்டராக இருக்கிறேன். வெரி குட். வளர்ச்சிகள் அவை உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே இந்த ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி, பங்கு தந்தைக்கு நன்றி. இப்போ எனக்கு ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி, ஆகவே எனக்கு இந்த வாய்ப்புகள் இனி நிறைய கிடைக்கும் உங்களை சந்திப்பதற்கு. அப்படி ஒரு பங்கு தந்தை பெரிய பெரிய பங்குகளில் இருந்து மாற்றம் பெற்று ஒரு சின்ன பங்குக்கு போயிட்டார். இதே போல் ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்த்தா எண்ணி 4 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. இவர் 4000 பேருக்கு பிரசங்கம் வச்சவர், 4 பேருக்கு. ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டார், ஐயா 4 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்னத்தை பிரசங்கம் வைக்கிறது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், பாதரே நான் ஒரு விவசாயி, நான் 4 மாடு வளர்த்தாலும் சரி 40 மாடு வளர்த்தாலும் சரி அதுக்கு தீனி போடாமல் விட்டுருவோனா? ஆடாடாடாடா, இப்படி இல்லை விசுவாசமெல்லாம் இருந்தா ரைட்டு, நான் உனக்கு 4 பேருக்கு நான் பிரசங்கம் வைக்கிறேன் பார் அப்படின்னு மாஞ்சி மாஞ்சி வச்சார் பிரசங்கம். பிரசங்கம் முடிஞ்சோடனே கேட்டார், என்னப்பா எப்படி திருப்தியா? பாதரே நான் 4 பேருக்கு தானே சாப்பாடு போட சொன்னேன், நீ 40 பேர் சாப்பாடு எங்களை ஓட்டி திரிச்சிட்டிங்களே. யாருக்கு எப்படி எங்கனம் கொடுப்பது? சரி, ஒரு பையன் ஒருத்தன் என்னவோ சீரியஸாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா வரைகிற? கடவுளை வரைகிறேன். ஆ, கடவுளை வரைகிறியா? கடவுளை யாரும் பார்த்தது கிடையாதே, நான் வரைஞ்சிட்ட பிறகு பாருங்கள் கடவுளை பார்க்கலாம். என்ன தன்னம்பிக்கை பார்த்தீங்களா? இவன் ஒரு பையன், இன்னொருத்த வேண்டிக்கிட்டான், ஆண்டவரே ஆண்டவரே கொல்கத்தா இந்தியாவின் தலைநகராக மாற வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே கொல்கத்தா இந்தியாவின் தலைநகராக மாற வேண்டும். அம்மா கேட்குறாங்க, என்னடா ஸ்பெஷலாக இருக்குது உன் மன்றாட்டி, ஏண்டா கொல்கத்தா? அப்படித்தான் நான் பரீட்சையில் எழுதிட்டேன். இன்றைக்கு ஜெபத்தினுடைய தன்மைங்க, ஜெபிப்பது எப்படி? நிறைய பிரசங்கம் கொடுப்பேன் நான், விதவிதமான பிரசங்கம் கொடுப்பேன் நான். 43 வருடங்கள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை அனுபவங்கள், எத்தனை கதைகள், அத்துப்படி ஒரு வார்த்தைக்கு ஒரு கதை என்னால் சொல்ல முடியும். ஆகவே இன்னைக்கு ஜெபம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு ஆண்டு சொல்லுகிறார், விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் சொல்லுகின்றார். ஆகவே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? போன வருஷமும் கொடியேறிச்சு இல்லையா, வருஷம் கொடியேறுது. கொடியேற்ற சமயத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாதர் யாரோ கொடியேற்றினாங்க, ஒரு ஃபாதர் விஐபி வந்து கொடியேற்றினாங்க, பிரசங்கம் வச்சுருப்பார் இல்லையா? என்ன பிரசங்கம் வச்சான்னு தெரியுமா? ஆட போங்க சாமி, நேற்று சாப்பிட்ட சாம்பாரே மறந்து போகுது, போன வருஷம் கொடியேற்றது கேட்குறீங்க, மறக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற பிரசங்கத்தை மறக்க மாட்டீங்க, அப்படி வைக்க போகிறேன். அதுக்கு என்ன தெரியுமா பேர்? இந்த பிஎட் எம்எட் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், என்ட்ரி பிஹேவியர் டெர்மினல் பிஹேவியர் அப்படின்னு ரெண்டு உண்டு. என்ட்ரி பிஹேவியர்னா எல்லாம் வந்திருக்கிறீங்க, ஃபாதர் வந்திருக்காரு, தாமஸ் ஃபாதர் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்குறோம், பிரசங்கம் வைக்க போகிறாரு, என்ன வைக்க போகிறாரு தெரியாது, ஆனால் நான் விற்கிற பிரசங்கம் நீங்கள் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது, மறக்கவும் மாட்டீங்க, அப்படி வைக்கிறதும் பிரசங்கம்னா. அதான் என்ட்ரி பிஹேவியர்னா என்னன்னு தெரியாது, வந்து தெரிஞ்ச பிறகு இனி நீங்கள் இந்த மறையுறையை உங்கள் மனதில் வைப்பீர்கள். அப்படி என்னத்தை வைக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பேர் நிமோனிக் டெக்னிக்னு பேர்.
நிமோனிக் டெக்னிக்னா அதில் நிறைய காரியங்களை நான் மறையுறைக்கும் பயன்படுத்தியிருக்கிறேன், பைபிள் கிளாஸுக்கும் பயன்படுத்தியிருக்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ரெயின்போ நகர் நம்முடைய பங்கு, அந்த வர்ணங்களை எப்படி ஞாபகப்படுத்துவது உங்களுக்கு தெரியும். விப்ஜிஆர் அந்த சொல்ல சொன்னோடனே தெரியும், வை வி ஃபார் வயலட், இ ஃபார் இண்டிகோ, வரிசையாக வந்துடும். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கை நான் மறைக்கல்விக்கும் பயன்படுத்திருக்கிறேன். 52 மேன் ஸ்ட்ரீட் அப்படின்னா 12 அப்போஸ்தலர்கள், அதெல்லாம் விளக்கினா நேரம் இருக்காது. அதே போல் ஆதியாகமம் முதல் புஸ்தகம் இருக்குது அல்லவா, எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனையோ அதிகாரம் இருக்குது, இது என்ன இதெல்லாம் புதுசாக கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்றீங்களா? 50 அதிகாரம் இருக்குது. 50 அதிகாரத்தையும் சொல்ல முடியுமா? என்ன ஃபாதர் இது, பைபிள் ஸ்காலர்ஸ் கூட சொல்ல மாட்டாங்கங்க, நான் சொல்கிறேன் இப்போ கற்றுக்குங்க. In the beginning God created the man, earth, in the beginning God created the heaven, the earth and man. அப்படின்னு எழுதி பாருங்கள், 50 எழுத்து வரும். I, inception, கடவுள் படைப்பு. N, newly wed, ஆதாம் எவாள். T, temptation. H, hatred. E, அந்த என்டையர் ஜீனியாலஜி அப்படின்னு ஒரு எழுத்துக்கு ஒரு அதிகாரம் 50 வரும். அஞ்சஞ்சா எடுத்து அன்பொழியில் போட்டோம். இதெல்லாம் அனுபவம், நிறைய கதை சொல்லலாம், அதெல்லாம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த நிமோனிக் டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் நான். இப்போ அதே போல் ஒரு நிமோனிக் டெக்னிக்கில் அந்த 52 மேன் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னேன் இல்லையா, 5J 2P மேன் ஸ்ட்ரீட், எம் ஃபார் மேத்யூ, ஏ ஃபார் ஆண்ட்ரியா, என் ஃபார் நதானியல், எஸ் ஃபார் சீமோன், டி ஃபார் தாமஸ். இந்த பிரசங்கம் உலக பிரசித்தி பெற பிரசங்கம். இது அன்புலியில் ஏற்றி, அன்புலியிலேருந்து குளோரியா டிவின்னு அமெரிக்காவில் ஏற்றி எல்லா நாட்டிலையும் பார்த்து ஏறக்குறைய 6000 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு, இப்போ தெரியல, இப்போ நான் அதெல்லாம் போய் பார்க்க முடியல, இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ ஏறக்குறைய ஒரு 8000 பேர், 9000 பேர் பார்த்துருப்பாங்க மறுபடியும். ஏனென்றால் நம்முடைய கருத்தை கவர வேண்டும், கருத்தை கவர்ந்தால் அது நிற்கும் மண்டையிலேயே. சரி, என்ன தான் சொல்ல போகிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள். பீடிகை தான் நிறையா போடுறீங்க, என்ன வந்துடுறேன். நான் சொல்கிற ஒரு 10 எழுத்துக்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சே வி நேச ஏசு பா பா பே பே 10 எழுத்து. சே ஜபம் செய், கண்டிப்பாக நிச்சயமாக ஜபம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இன்னைக்கு ஜபம் செய்வது எப்படின்னு இயேசு கற்றுக் கொடுத்தார், நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. மோர் திங்ஸ் ஆர் ராட் பை பிரேயர் தேன் திஸ் வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப், உலகம் கணிக்க முடியாத காரியங்களை ஜபம் செய்யும், ஜபிக்க வேண்டும் எந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும். ஜான் மரி வியானல் இருக்கிறதுனால நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி வந்து வேண்டிக்கிட்டு வந்து அப்படியே ஆண்டவரை பார்த்து உட்காந்து வேண்டிகிட்டு இருக்கும். பார்த்து கேட்டார், ஃபாதர் கேட்டார், என்ன பாட்டி வேண்டிக்கிறேன், நான் படிக்கல சாமி, சும்மா வந்து அவரை பார்ப்பேன், அவர் என்ன பார்க்குறார். பெஸ்ட் ப்ரேயர், வாருங்கள், வந்து பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள், உற்று நோக்குங்கள், உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள், பைபிள் சொல்லுது. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் ஜெபம் செய்யலாம், ஆனால் ஜெபம் செய்ய வேண்டும். ப்ளீஸ் கிவ் டைம் ஃபார் ப்ரேயர் இன் யுவர் லைஃப். மார்னிங்கோ நூனோ நைட்டோ ஏதாவது ஜெபம் மட்டும் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது உங்கள் கடமையிலிருந்து தவறுகள். ஜெபம் செய், கதையெல்லாம் சொல்ல முடியும், நேரம் இல்லை. 10 பாயிண்ட் இருக்குது, 10 பாயிண்ட்டுக்கு 1 நிமிஷம் வச்சா 10 நிமிஷம் ஆகிடும், 2 நிமிஷம் ஆக்கினா 20 நிமிஷம் ஆகிடும். சீக்கிரமாக கடகடன்னு சொல்கிறேன் நான். ஜே ஜெபம் செய், வி விட்டு கொடு, கிவ் அண்ட் டேக், விட்டு கொடு. விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுங்க. யூ வில் பி கன்சிடர்ட் எ வைஸ் மேன். பெர்னார்ட் ஷா நல்ல நாடக எழுத்தாளர், அவருக்கு எதிரி ஒருத்தர் இருந்தான், ஒரு ரைவல், அவனுக்கு பொறாமல், நானும் தான் நாடகம் எழுதுகிறேன், என்னை யாரும் புகழ மாட்டேங்கிறாங்க, அவர் தான் புகழுகிறாங்க. ரெண்டு பேரும் எதிரும் புதிருமாக சந்திக்கிறாங்க. கீழே ஒரு பனைமரம், 2 பனைமரம் போட்டிருப்பாங்க, தென்னை மரம் போட்டிருப்பாங்க, அதில் தான் வந்து கிராஸ் பண்ணணும், ஒருத்தன் ஒதுங்கிக்கணும், அப்போ தான் ஒன்றொருத்த போக முடியும். இந்த ரைவல் இருக்கிறான் இல்லையா, அவன் போய் நேராக நெட்டு குத்தான் நின்று, ஐ டோன்ட் கிவ் வே ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி நிட்ட நின்னான். பெர்னார்ட் ஷா அப்படியே அமைஞ்சு போய் ஐ டூ அப்படின்னு ஒதுங்கினார். என்ன அர்த்தம், ஐ டூ கிவ் வே ஃபார் ஃபூல்ஸ், போடா முட்டாள், பார்த்தீங்களா, விட்டு கொடுத்தால் நீ தான் பெரியவன் ஆவ. நம்ம ஆள் ஒருத்தன் போய் ஹோட்டலில் போய் சர்வரை விடாக்கிறான், கலாய்க்கிறான், எப்படி ஏய் என்னடா சூடாக இருக்குது, அவன் சொல்கிறான் இது இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறான். மூளை இருக்குதா, இவன் அவனோட பெரிய ஆள், அவனை தெரியுமா பதில் சொன்னான், இது வரைக்கும் வந்தவங்களுக்கு இருந்துச்சு சார், உங்களுக்கு தான் சார் இல்லை, ஜித்தனுக்கு ஜித்தன் சொல்லுவாங்க. நீ அவனுக்கு கீழே மட்டும் தட்டலான்னு பார்க்குறியா, நீ தான் மட்டும் தட்டுவாய், விட்டு கொடு.
நிறைய அனுபவங்கள் இருக்குங்க எனக்கு, பங்கு அனுபவங்கள். கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நெய்வேலியில், ரெண்டு பேரும் இன்ஜினியர்ஸு, மாப்பிள்ளை இன்ஜினியர் பொண்ணு இன்ஜினியர், ரெண்டு பேருக்கும் குவார்ட்டர்ஸ் உண்டு, விட்டு கொடுக்க மாட்டாங்க. மா பொண்ணு சொல்வா, எங்க எங்கள் வீட்டிலே இருங்க, அம்மா தாங்க கூட இருக்கிறாங்க, குழந்தை இருக்குங்க. நோ, ராமன் எங்கே இருக்கிறானோ அதுதான் அயோத்தி, நீ அங்கே வா. அங்கே வீட்டில் அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க, நண்டு சிண்டுமா, அதில் போய் இருக்கணுமா? என்னங்க அங்கே பெரிய கும்பல் இருக்குதுங்க. நோ, விட்டு கொடுக்கலங்க. நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு, பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாகும். சேவி, நேரம் கொடு. வி ஹவ் டு கிவ் டைம் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது நேரம்? அக்கார்டிங் டு த ப்ரையாரிட்டி. எது முக்கியம் அதுக்கு நேரம் கொடு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவர், உன்னுடைய பிள்ளைகள், இறைவனுக்கு எப்படி நீ நேரத்தை கொடுக்கிறாய்? டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியம். நிறைய படிக்கிறோம், எப்படி இந்த நேரத்தை வகுத்து கொள்கிறோம். அப்படி நேரம் கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப விகடமாக நான் சொல்கிறேன். ஒரு ஆள் உழைக்கிறான், கண்டிப்பாக ஆள்லாம் உழைக்கணும் தான், வேலை செய்யணும் தான். அவன் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிறான், ரெண்டு ஷிஃப்ட்டு வேலை செஞ்சால் காசு, டபுள் ஷிஃப்ட்டு ஓவர் டைம் வேறு பண்ணுறான், அது மூணு மடங்கு காசு. ஆகவே இதெல்லாம் காசுக்காக வேலை செஞ்சு காலையில் ஆறு மணிக்கு போனானா, அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சி வீட்டை விட்டு போகணும், ஆறு மணிக்கு போனானா ராத்திரி 11:30 தான் வருவான் வீட்டுக்கு. காலையில் போகும்போதும் குழந்தை தூங்கும், ராத்திரி வரும்போதும் குழந்தை தூங்கும், குழந்தை அப்பா முகத்தையே பார்க்கல. அப்படியே ஓடுது நாள், காலையில் ஏந்திருப்பான், வேலைக்கு போவான், காலையில் எப்போ ராத்திரி வருவான், காலையில் என்ன மேலே. ஒரு நாள் மனைவி சொல்ல, ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க, பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இருங்க, கூட்டிகிட்டு போகணும். சரிம்மா, நல்ல புஷன்தான். சரி, லீவ் போட்டுட்டு அன்னைக்கு இருக்கிறான், மனைவியும் பிள்ளையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். ஆகவே கொஞ்சம் நாள் 7 வரைக்கும் படுத்துருக்கிறான், தூங்குறான். பிள்ளை அப்போ தான் கண் விழிக்குது, என்ன தெரியுமா கேட்குது, மம்மி மம்மி ஹூ இஸ் திஸ் அங்கிள். கிழிஞ்சுது போ, அப்பாவை பற்றி என்ன கேட்குது பற்றியா, ஹூ இஸ் திஸ் அங்கிள். ஏன் அப்பா முகத்தையே பார்க்கல குழந்தை? அண்ணா அந்த மக்களே, நான் ஜோக்காக சொல்கிறேன், ஆனால் சில சமயத்தில் எவ்வளவு உண்மை தெரியுமா? என்கிட்ட நெல்லித்தோப்பில் வேலை செஞ்ச ஒரு அலுவலக பிள்ளை, அவள் கல்யாணம் ஆகி மறைமலை நகருக்கு போயிட்டா, அவங்க அம்மா வீடு கோவிந்த சாலையில், பிரசவத்துக்கு வந்தா, பிரசவம் ஆச்சு, ஞானசானம் கொடுத்தாச்சு, ஃபாதர்கிட்ட போய் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வரலான்னு பசிலிக்காவுக்கு வந்தா. குழந்தையை நான் கையில் எடுத்தேன், குழந்தை என்னை பார்த்து சிரிக்குது. நான் சொன்னேன், என்னம்மா என்னை பார்த்தாவே குழந்தைங்க மிரளும், தாடி மிஷின், இந்த குழந்தை சிரிக்குதே. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னால் தெரியுமா, ஃபாதர் என் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்கள் குரலை கேட்ட குழந்தை, டிவியில் பூச வருது இல்லையா, குழந்தைங்க கேட்கும், குழந்தைங்க கேட்டிருக்குது. அருள்தாஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், மைனாரிட்டி பிரசிடெண்ட், அவர் ஒரு நாள் என்ன சொன்னார், ஃபாதர் நான் படுத்திருப்பேன் காலையில், இந்த பேர குழந்தையை கொண்டாந்து என்கிட்ட போட்டுட்டு என் பெண்கள்லாம் வேலைக்கு போவாங்க, அந்த கிச்சனில் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, இந்த 6 நீங்கள் பூசையை பிதாசுதன் ஆரம்பிப்பீங்க இல்லையா, என் பேரப்பிள்ளை எழுந்து டிவி அப்படி பார்த்துட்டு திரும்பி படுப்பான், அங்கே குரலை கேட்பான். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும், ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்க வேண்டும். அப்படி வளர்க்குறோமா? இல்லை. ஆனால் இன்னொரு பெற்றோரும் சொல்கிறேன், நெய்வேலியில் ஒரு வீட்டுக்கு வீடு சந்திக்க போகிறேன், அங்கே டிவி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டிவி இல்லை, ஏன்னா அங்கே டிவியை காணா ரிப்பேருக்கு போயிருக்குதா, இல்லை ஃபாதர் நாங்கள் டிவியை விற்றுட்டோம். விற்றுட்டிங்களா? ஏன் ஃபாதர், எங்கள் வீட்டில் ஒரு நண்டு சின்னமாக ஒன்று இருக்குது, 2.5 கூட ஆகலை, காலையில் எழுந்து வந்தோடனே ரிமோட்டை வச்சுக்கிட்டு எந்த சேனலில் ரஜினி படம் வரும்னு தேடுது, திட்டுனா அழுகுறான், அடம் பிடிக்கிறான். பேசாமல் அவனுக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் செய்து டிவியே விற்றுட்டோம், டிவி கிடையாது, டிவி இல்லை. அது வளர்ப்பு, அது பெற்றோர். ஆக காலையில் ஏஞ்சோடனே டிவி பார்க்குறது அல்ல, இட் இஸ் நாட் எ வேல்யூ. நேரம் கொடு, ஜெபிக்க வேண்டும், கடவுளுக்கு கொடு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். சேவி, நேரம் கொடு. நேச, நேச ஏசுன்னு வச்சுங்க, செவி நேச ஏசு. ச, சா என்பது சந்தேகம் தவிர. குடும்ப வாழ்க்கையா அல்லது நிறுவனமா, எல்லாரையும் நான் நம்ப வேண்டும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்படி யானைக்கு பலம் தும்பிக்கையிலோ, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில். குடும்பமா, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர்களா, பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை, நம்ப வேண்டும், முக்கியம். சரி, இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய கதை இருக்குது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அம்மா வந்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், எங்க
நம்ம பையனுடைய போக்கு சரியில்லைங்க, கொஞ்சம் அவனை வாட்ச் பண்ணணுங்க அப்படின்னு. ஏமா, அவனுடைய செல்ஃபை போய் கிளீன் பண்ண ஒரு புத்தகத்திலேருந்து இப்படி ஒரு படம் விழுந்தது, அது ஆபாசமான படமாக இருக்குது, இதையே அவன் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வச்சுருக்கிறான்னு தெரியலையே. மனசு பதைக்குதுங்க, பையனை கொஞ்சம் கவனிக்கணுங்க அவன் போக்கு எப்படின்னு. ஒரு இயல்பான இருக்கக்கூடிய தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கலாய்ப்பு உண்மை. சரி, அப்படியே வச்சிரு, அவன் சந்தேகப்பட போகிறான், அவனை நம்ம வாட்ச் பண்ணலாம். அப்பா சொல்கிறார், சாயங்காலம் வந்தான், பையன் வந்தான், அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தான். அப்பா, உங்கள் ஆஸ்துமாவுக்கு நான் ஒரு மருந்து பார்த்தேன்பா ஒரு புத்தகத்தில், இதை பாருங்கப்பா அப்படின்னு. ஆஸ்துமாவுக்கு மருந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கத்தில் பார்த்தா ஆபாச படம் இருக்குது. அம்மா பார்த்தது ஆபாச படம், பையன் எடுத்து வச்சது அப்பாவுக்கு ஆஸ்துமாவுக்கு மருந்து. யாருங்க பெட்டர்? இப்படி தான் நம்ம உடனே, ஐயோ பையனுடைய போக்கு சரியில்லையா, ஐயோ என் வீட்டுக்காரருடைய சரியில்லையா, என் மனைவி சரியில்லையா, என் பிள்ளைங்க சரியில்லையா. நம்பிக்கை கொள், சந்தேகத்துக்கு அப்பால் சூசைப்பர் இருக்கிறார். எவ்வளோ உதாரணம் வேணும், நிறைய சொல்லுவேங்க, நேரம் இல்லை, அதனால் வேக வேகமாக ஓடுறேன். நேச ஏசு, ஏசு சுயநலம், நேச சந்தேகம் தவறு, செவி சேவி, நேச ஏற்றுக்கொள். You have to accept ourselves. யாராக இருந்தாலும் சரி, நெட்டையோ குட்டையோ கருப்போ செவப்போ, அழகாக இருக்கையோ அழகில்லையோ, இட் இஸ் நாட் இன் யுவர் ஸ்கின், உன்னுடைய கலரில் இல்லை, உள்ளத்தில் இருக்கும். தயானாவும் செத்தாங்க, மதர் தெரசாவும் செத்தாங்க, ரெண்டு பேரும் பெண்கள் தான். ரெண்டு பேர் சாவுக்கும் கும்பல் வந்துச்சு, உலகமே வந்தது. அன்னை தெரசா என்ன அழகானவங்களா? தயானா இளவரசி அழகானவள், ஆனால் அன்னை தெரசா முகம்லாம் சுருக்கம், பாட்டி, ஆனால் உலகம் வந்து தலை வணங்கியது. அது மட்டுமல்ல, கம்யூனிச தேசத்திலிருந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க பூசகி. வாட் எ கிரேட் விட்னஸ் ஷி வாஸ் கிவிங். எப்படி? அந்த உள்ளத்தின் அழகு. ஆகவே நான் ஏன் தான் கருப்பாக பிறந்தனோ, நான் ஏன் தான் பொம்பளையாக பிள்ளையாக பிறந்தனோ, நான் ஏன் தான் அப்படி ஏழையாக பிறந்தனோ, நெவர். சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ ஏற்றுக்கொள், அக்செப்ட் யுவர் செல்ஃப். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நேரம் ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா போய் நான் திரும்புகிறேன், அங்கே சிட்னி கீழே ஒன்று ஒரு நகர் அந்த ஊர்லேருந்து வர்றது மெல்பர்ன், மெல்பர்ன் டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு சென்னை, மெல்பர்ன் டு கோலாலம்பூர் சூப்பர் பிளேன். நம்ம ஆளுங்க இருக்கிறானுங்களே வெள்ளைக்காரங்களா அப்படி ஆடுறானுங்க, நமக்குன்னா கட்ட வண்டி, அருமையான பிளேன் அப்படியே நிற்குது. அங்கே நான் எனக்கு நிறைய பிளேன் அனுபவம்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் அழட்டிக்க மாட்டேன், நேரம் இருக்குது போர்டிங் பாஸ் வச்சுட்டு அப்படியே சுற்றுறேன். இந்த இடத்துல இந்த கஸ்டம் ஃப்ரீ டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு இதெல்லாம் சுற்றுறேன். ஒரு கால் வருது, திஸ் இஸ் த லாஸ்ட் கால் ஃபார் ஆல் த பேசஞ்சர்ஸ் ட்ராவலிங் ஃப்ரம் சிட்னி பிரிஸ் இந்த இடத்துலேருந்து கோலாலம்பூருக்கு அப்படின்னு வருது. ஐயோ லாஸ்ட் கால்னு சொல்கிறாங்களே, நம்ம இங்கே இருக்கிறோமே, தோல் பக்கையை போட்டுட்டு வேக 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 ஓடுறேன். நான் தான் கடைசி ஆள் உள்ளே போய் கதை சாத்தணும், அப்பாடா தப்பிச்சோண்டா, இல்லைன்னா அடுத்த பிள்ளைங்களுக்கு பார்த்துக்குள்ள போச்சு, பெரிய வேதனையாக இருக்கும். கடைசியில் போயிட்டேன், எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, இப்படி தான் வழி, எல்லாம் உட்காந்துருக்காங்க, நாலு பேர் சீட்டு, நாலு பேர் சீட்டு, அந்த பக்கம் நாலு பேர் சீட்டு, பியூட்டிஃபுல், வெரி குட் பிளேன். ஒவ்வொரு பிளேனுக்கு பின்னாடி அந்த இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது. நான் சொல்கிறது 2018 முன்னாடி ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாம் பார்க்குறான். அந்த மூணு பேர் சீட்டில் ஒரு காலியாக இருக்கு இல்லையா, அவன் பார்த்துருப்பான் இந்த சீட்டுக்கு யார் வராங்களோ தெரிய, ஒரு அழகான பொண்ணு வருமோ அப்படின்னு காத்துட்டு இருப்பான். என்ன பார்த்தோன்னு அவன் மூஞ்சி சின்னதாக போச்சு, ஆட போட நம்ம இடத்துக்கு ஒரு கற்பன் தாண்டா வரான் அப்படின்னு அவன் மூஞ்சி சின்னதாக போச்சு. இதெல்லாம் பார்க்குறேன் நான், நிறைய மனிதர்களை படிப்பவன் நான், அதெல்லாம் அதுக்கும் நிறைய நான் உண்டு பார்த்தேன். அப்படியா, சரி பார்த்தேன், வச்சேன், மேலே லக்கேஜில் போட்டேன், பெல்ட்டெல்லாம் போட்டேன், முன்னாடி ஸ்க்ரீன் இருந்தது. அப்போல்லாம் இந்த ரிமோட்டு ஒயர்லெஸ் ரிமோட்டு கிடையாது, ஒயரோடு இருக்கும் ரிமோட்டு, அது 18 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரிமோட்டை எடுத்தேன், ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், நியூஸ் பார்த்தேன், கை கட்டிட்டு நான் பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்காரன் பார்த்தான், அவனுடைய ரிமோட்டை எடுத்தான், குத்துனான் குத்துனான் குத்துனான், வரல வராது கண்ணா, அதுக்கு இங்கே கொஞ்சம் சரக்கு வேணும். இந்த பக்கம் ஒரு வெள்ளக்கார பொண்ணு இருந்துச்சு, அது எடுத்துச்சு, அது குத்துச்சு, அது குத்துச்சு, அது குத்துச்சு, அதுவும் வரல. ஏரோசஸை கேட்டுச்சு, இதோ அவர்கிட்ட படம் வருது, எங்களுக்கு படம் வரலையே, இருங்க இருங்க, வி ஆர் பிஸி, மேலே போனோன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படி. இதுக்குள்ளார நம்ம தான் ஆபத்து பந்தவனாச்சே, எல்லாருக்கும் உதவி செய்யுமா, ஓகே கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு. எஸ் நான் எடுத்தேன், என்ன பார்க்கணும், நியூஸா, ஸ்போர்ட்ஸா, வெதரா, இல்லை இந்த விமானம் எங்கெங்கே போகுதுன்னு தெரியுமா,
அவன் ஸ்போர்ட்ஸ் சொன்னான், ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கிட்டேன், தேங்க்யூ அப்படின்னு வழிஞ்சான். மாவனை முதல்ல கருப்பேன்னு சொல்லி மூஞ்ச சொருக்குன, இப்போ தேங்க்யூன்னு சொல்லி வழியிறியா? யூ மே பி பெட்டர் இன் கலர், ஐ எம் பெட்டர் இன் பிரெயின். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஸோ எனக்கு சோர்ந்து போகாத, ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே. கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், ஏற்றுக்கொள். செவி நேச ஏசு, சுயநலம் தவிர. எப்பொழுதும் நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது, பிற நலத்தை பேணு. உனக்கு ஆசீர்வாதம் கூட்டி கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். பிறருக்காக நீ செய்வது உனக்கு திருப்பி வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து உள்ளவர்களுக்கு கடவுள் பண்ணியிருப்பார். செவி நேச ஏற்றுக்கொள். சு ஏசு நாலு எழுத்து சொல்லவும், பா பா பே பே பா, பகிர்ந்துகொள், ஷேரிங். எப்பொழுதும் பகிர வேண்டும். பகிர்வது தான் கிறிஸ்டியானுடைய ஸ்பெஷாலிட்டி, பகிர்வதும், கேரிங் அண்ட் ஷேரிங், பகிர வேண்டும். அதுக்கு நான் நிறைய நேரம் ஒதுக்கலை. பா பாராட்டு, இது நம்மக்கிட்ட கிடையாது. இந்தியன்ஸ்ட பாராட்டுறதே கிடையாது. ஒருத்தர் நல்லது செஞ்சானா கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டான், நல்லா செஞ்சப்பா, வெரி குட், கீப் இட் அப் சொல்லவே மாட்டான். வயிற்றில் எப்படா இவன் மட்டும் சாதிச்சிட்டான், நமக்கு மட்டும் முடியலையான்னு வயிறு வேகம் அல்சர் தான் வரும். அது தாண்டி போச்சுன்னா கேன்சர் தான் வரும். நல்லதா பாராட்டு, நல்லா செஞ்சுருக்காங்களா வீட்டில் பாராட்டு. நல்லா இருக்கும்போது மட்டும் கம்முன்னு சாப்பிட வேண்டியது. உப்பும் காரமும் கூட ஆச்சுன்னா ஏன் உப்பு அதிகமாகச்சு, அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி போகுது? ஒருத்தன் மனைவி எது செஞ்சாலும் அவன் அதை ரசிக்க மாட்டான், ருசிக்க மாட்டான், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். முட்டையை அவிச்சு வச்சுது மனைவி, ஏன் முட்டையை அவிச்சு வச்ச? முட்டையை பொறிச்சு வை, அடுத்த நாள் பொறிச்சு வச்சா. ஏன் முட்டையை பொறிச்சு வச்ச? முட்டையை அவிச்சு வை, அடுத்த நாள் ஒரு முட்டையை அவிச்சு ஒரு முட்டையை பொறிச்சு வச்சா. இந்த முட்டையை அவிச்சிருக்கணும், இந்த முட்டையை பொறிச்சிருக்கணும். இவெல்லாம் திருந்தாத கேஸுங்க. அந்த முட்டையை அவன் தலையில் போட்டு உடைக்கணும், என்ன தான் அர்த்தம்? இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஜென்மமாக இருந்தால் அந்த வாழ்க்கை நரகம். ஏற்றுக்கொள். சரி எனக்கு இது இது நல்லா இல்லை, இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது செய்யலாமே. சாம்பாரில் உப்பு அதிகமாக போச்சா, சில இதெல்லாம் கற்றுக்குங்க. சாதத்தை நல்லா கெட்டியாக உருண்டையாக போட்டு சாம்பாரில் போடுங்க, உப்பு இழுத்துரும். பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியட்டுமே, தெரிஞ்சால் அவனுக்கு தப்பு இல்லையே. புத்திசாலி கணவனுக்கும் சாதாரண கணவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சாதாரண கணவன் மனைவி கோவப்பட்டால் அவனும் கோவப்படுவான், புத்திசாலி கணவன் என்ன தெரியுமா பண்ணுவானா, இப்படி சொல்லுவானா, அவன் மனைவி கோவப்பட்டா ஏண்டி நீ கோபப்படும் போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு பிட்டை போடுங்க. அது எப்படி இருந்தாலும் சேர்த்தான், அட போங்க அப்படின்னு வைக்கப்பட்டுக்கிட்டே போயிடுவான். கோபம் போன இடம் தெரியாது. அது புத்திசாலி புருஷன், புழைக்க தெரிஞ்ச புருஷன். எப்படி இருக்கிறோம் நாம்? இதுதான் வாழ்க்கைங்க. வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்காக. செவி நேச ஏசு, பா பா பாராட்டு, பே பெரியோர் சொல் கேள், பே பேசு. பெரியோர் சொல் கேளுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது, நேரம் இல்லை. பெரியவங்க சொல் நிச்சயமாக அவங்க அனுபவம் நமக்கு பாடம். அதோடு முடிச்சுக்கிறேன், பேசு, கடைசியோட முடிக்கிறேன், பேசு, டயலாக். எல்லாமே இப்போ டயலாகில் தாங்க இருக்குது. சீனாவுக்கும் மத்திய இந்தியாவுக்கும் தகராறா, பாகிஸ்தானுக்கு தகராறா, அமெரிக்காவுக்கு, நாடுகளுக்குள்ளாக இருந்தாலும் சரி, வீடுகளுக்கு இருந்தாலும் சரி, ஏன் எங்களுடைய மெட்ராசனத்தின் வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபாதர்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பிஷப் வந்து கேட்டு ஆகணும், கன்சல்ட் பண்ணணும், டயலாக் பண்ணணும். பேராயிரம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஃபாதர் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அன்பளி நீங்களே எடுத்துக்கோங்க, வெரி குட், தேங்க்யூ யுவர் கிரேஸ். அதான் நான் எதிர்பார்த்ததும், டயலாக் பண்ணி ஆகணும். வீட்லேயும் அப்படி தான் டயலாக் பண்ணி ஆகணும். கனவு மனைவியா பேசுங்க, முறைச்சிக்கிட்டு இருக்காதிங்க, பேசாமல் இருக்காதிங்க, நாட்களை கடத்தாதீங்க. எனக்கு தெரியும் பங்குகளில் 8 வருஷம் 9 வருஷம் கணவன் மனைவியோடு பேசாமல் இருக்கிறார்கள். பையன் வழியாக பேசுவாங்க, இல்லை பொண்ணு வழியாக பேசுவாங்க, அவங்க தான் அவங்களுக்கு ஏஜென்ட். அப்போ ஒரு வீட்டுக்கார் சொல்கிறாரு, ஏய் அம்மாட்ட சொல்கிறா, நாளைக்கு காலையில் என்னை 5 மணிக்கு எழுப்ப சொல்கிறா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போகணும், 5 மணிக்கு எழுந்து காய் போட்டு கொடுக்க சொல்லு, சீக்கிரம் கிளம்பி போகணும். சரிப்பா அம்மா. அப்பா அவங்கள காலையில் 5 மணிக்கு எழுப்ப சொல்கிறார். சரிடா, முடிஞ்ச போச்சு, தூங்குறாங்க. மூச்சு பார்க்குறான், 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவனுக்கு கோபத்தை மறந்துட்டான், திட்டுறான். 5 மணிக்கு எழுப்ப சொன்னால் அது கூட செய்யறதுக்கிறாரு, தூங்க மூஞ்சி சோம்பேறி நாய் அப்படின்லாம் திட்டுறான். மனைவி வந்தா ஒன்றும் பேசலை, கம்முன்னு வந்தா முன்னாடி நின்னா, என்ன தான் சொல்ல மாயத்தரன்னு சொன்னேன், தலைவாணிக்கு அடியில் பாரியா, தலைவாணி எழுத்து எப்படினா 5 மணி எழுந்திருக்கவும் சீட் எழுதி வச்சுட்டு போயிட்டா. கரஸ்பாண்டன்ஸ் கோசிலா குடும்பம் நடத்த முடியும், என்னங்க இது? பேசி உங்களுடைய
பிணக்குகள், உங்களுடைய மனஸ்தாபங்கள், இது இருக்க பேசி தீர்த்து கொள்ளலாமே, அப்படி என்ன முழுகி போகுது? இந்த வைராக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, பாராட்டுத்துக்குரியது. படிக்கிறதுக்கு நேரம் தான் இல்லை. நான் எப்பொழுதெல்லாம் இரவில் கண்ணு முடிக்கிறனோ, இந்த டாய்லெட் போகிற சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்ப்பேன். என்ன ஃபாதர் இரவு பூரா நீங்கள் கண் விழிச்சு வாட்ஸ்அப் பார்க்குறீங்க? இல்லைம்மா, அந்த நேரத்தில் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்தால் பார்த்து திருப்பி படுத்துருவேன். நான் பாராட்ட வேண்டும். இந்த உலகத்தோடு இன்னும் சிறப்பாக நம்மை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுத்த கொடைகள் நமக்கு ஏராளம், தாராளம். அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம்? இதோ இப்போ இந்த 10 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, 10 பாயிண்ட்டில் நீங்கள் 10 மறக்கலைனால கூட, 2 மறந்தாலும் பரவாயில்ல, எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேவி, நேச, ஏசு, பாப்பா, பேப்பே. இந்த பிரசங்கத்தை மதுரையில் ஒரு சாமியார் எடுத்து விட்டார். எனக்கு அங்கே கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறவர் சலயத்துன்னு சொல்லி சிவகாசிக்காரர் அங்கே பூசைக்கு போயிருக்கிறார். அடடா, இது பாண்டிச்சேரி தாமஸ் சாமியார் பிரசங்கமாச்சே, இவர் எப்படி இங்கே எடுத்து விடுறாருன்னு சொல்லி பூசை முடிஞ்சோடனே போய் கேட்டார். ஐயா, இந்த பிரசங்கம் வந்து தாமஸ் சாமியார் பிரசங்கம், அடிக்கடி அவருடைய அக்மார்க் பிரசங்கம் மாதிரி, இது எப்படி? ஆமாம், நெட்டில் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, நானும் காப்பி எடுத்துகிட்டு நானும் சொல்கிறேன். தாராளமாக ஷேர், கேர். அவை என்னுடைய இறுதி அறிவுரை என்னவாக இருக்கும்? ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பிறரோடு இன்னும் அதிகமாக சுபிட்சமாக வாழ்வோம், வளர்வோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.